திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி சந்துரு என்பவரை கொலை செய்த கும்பல் அவரது தலையை காவல் நிலையம் முன்பு போட்டு சென்றுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்போம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன விஜயகோபால்? விஜயகோபால், நான் பேசுறது கேக்குதா? இந்த கொலை சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன விஜயகோபால் சொல்லுங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கீழே அடையாளஞ்சான் தெரு பகவதி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சந்திரமோகன். சந்திரமோகன் என்கின்ற இவர் பிரபல ரவுடி. இதனால் இவர் தலைவெட்டி சந்திரமோகன் என்று ஒரு அடைமொழியுடன் அழைக்கப்பட்டார். 45 வயதான இவர் பல்வேறு கொலை வழக்குகளில் ஈடுபட்டவர். மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதே தெருவை சேர்ந்த ஒரு பால்காரை ஒருவரை தலையை வெட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் வீச்சு சென்றதால் இவருக்கு தலை வெட்டி சந்துரு என்ற ஒரு அடைமொழி பெயர் ஏற்பட்டது. இவர் திமுக பிரமுகராகவும் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்துடைய நிர்வாகியாகவும் இருந்திருக்கிறார். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கீழ வாசல் ரயில்வே பி கிராஸை சேர்ந்த சரவணன் என்பவரை வாய் தகராறு காரணமாக அருவாளால் வெட்டியிருக்கிறார். இந்த வெட்டிய நபர் சரவணன் மிக உயிருக்கு போராடி பின்னர் பொழைத்துள்ளார். இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தனக்கு எதிராக சாட்சி சொன்னால் உன்னை வெட்டி கொன்று விடுவேன் என்று கடந்த சில நாட்களாக சந்துரு சரவணனை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நிலையில் இருந்த சரவணன் தனது தம்பி சுரேஷ் மற்றும் நண்பர் செல்வகுமாருடன் சென்று இதற்கான ஒரு சதித்திட்டம் தீட்டியுள்ளார்கள். தன்னை கொல்வதற்கு முன்பாக சந்துருவை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டியுள்ளார்கள். இதன் காரணமாக இன்று காலை 1:30 அளவில் ஸ்ரீரங்கம் ரயில்வே மேம்பாலத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் சந்துரு தனியே வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே காரில் வந்த இந்த 3 பேரும் அவரை இருசக்கர வாகனத்தில் இடித்து உள்ளனர். இதில் நிலைத்தருமாறி கீழே விழுந்த சந்துருவை அருவாளால் சரமாரியாக வெட்டி அதன் பின்பு அவர் தலையை துண்டித்து தனியே எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனுக்கு நேராக கொண்டு சென்றனர். அங்கு ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் வைத்து நாங்கள் சந்துருவை வெட்டி கொண்டு விட்டோம், நாங்கள் சரணடைகிறோம் என்று இவர்கள் சொல்லியதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பிரபல ரவுடி சந்துரு வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த சரணடைந்த இந்த 3 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழிக்கு பலியாக ஏற்கனவே தன்னை வெட்டிய சந்துருவை பழிக்கு பலியாக சரவணனும் அவரது தம்பியும் நண்பரும் சேர்ந்து வெட்டியதாக தற்பொழுது முதற்கட்ட தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வேறு எதுவும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் பதட்டமான பகுதியாக கருதப்படக்கூடிய அந்த பகவதி அம்மன் கோயில் தெரு, ரயில்வே பி கிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரபல ரவுடி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது மட்டுமல்லாது அவர் தலையை துண்டாக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சென்ற சம்பவம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால்.